Praise the Lord. Good morning, my dear and brother, sister. கர்த்தருங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்று இதனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம் தாமதமின்றி. யாத்திராகமம் 15:3. கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின் மேல் விசுவாசத்தை வையுங்கள். உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண ஒரு வழியில வந்தாலும் 7 வழியாய் ஓடி போக முடியும். உனக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் உன் பட்சத்தில் வர முடிய கர்த்தர் செய்வார். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக யுத்தம் பண்ணுவார், உனக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆண்டவர், என் மேல் யுத்தங்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறது, சண்டைகளை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள், பிரச்சனைகளை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள், போராட்டங்களை கொண்டு வருகிறார்கள், இதிலிருந்து எனக்கு விடுவியும் என்று கேளுங்க. ஆண்டவர் சொல்கிறார் என்ற காலை வேளையில் அற்புதமான வாக்குத்தத்தத்தை. கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். அவர் வல்லமுள்ள தேவன், வல்லமையான காரியங்களை செய்து உன்னை மேன்மைப்படுத்துவாராக. தேவன் இந்த வார்த்தைகள் ஆசீர்வதிக்கட்டும். ஜெபிப்போமா. கர்த்தாவே, நீர் யுத்தத்தில் வல்லவரையா, எங்களுக்காக நீங்கள் யுத்தம் பண்ணுகிறேன்னு சொன்ன தேவன், நீங்கள் யுத்தம் பண்ணுங்க. நாங்கள் அமர்ந்திருந்து அவைகளை பரிபூர்ணமா ஜெயத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில். ஆமீன். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். God bless you.